இது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகள். கென்னியாவில் படகு மூழ்கி 4 மாணவர்கள் உட்பட 6 உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் ஒன்று இன்று காலை நிகழ்ந்து கென்னியா பிரதேசத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கென்னியா நகரசபையும் கென்னியா பிரதேச சபையும் இணைக்கும் குறிஞ்சாக்கேணி ஆற்றிலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 6 பேர் பலியானதுடன் சிகிச்சைக்காக 10 பேர் கென்னியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 7:30 மணியளவில் குறிஞ்சாக்கேணி கரையிலிருந்து கென்னியா நகரசபை கரையை நோக்கி பயணிகளை ஏற்றி வந்த படகே இவ்வாறு கவிழ்ந்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இது காலை வேளையாக இருந்ததனால் அதிகமான மாணவர்களை ஏற்றியே இந்த படகு வந்து இருக்கின்றது. குறிஞ்சாக்கேணி பகுதியிலிருந்து இந்த படகில் பாடசாலைக்கு சென்ற பல மாணவர்கள் உயிருடன் காப்பாற்றப்பட்டு இருக்கின்ற அதே வேளை 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மரணித்தவர்களில் 30 வயதான சப்ரியா என்ற முன்பள்ளி ஆசிரியரும் அவரது 3 வயதான முன்பள்ளி மகனான சேகு சஹி என்ற சிறுவனும் அடங்குகின்றனர். மேலும் 6 வயதான ஃபாத்திமா ஷக்கீலா, 6 வயதான ஃபரீஸ் ஃபஹி, 8 வயதான ஃபாத்திமா சிரீன் ஆகிய மாணவர்கள் உயிரிழந்துள்ளதோடு 70 வயதான சேகு அப்துல் காதர் என்ற வயோதிபரும் உயிரிழந்துள்ளார். இதேவேளை முதலாம் தரத்தில் கற்கின்ற ஒரு மாணவரும் இரண்டாம் தரத்தில் கற்கின்ற 2 மாணவர்களும் 4 தரத்தில் கற்கின்ற ஒரு மாணவரும் தரம் 5 கற்கின்ற ஒரு மாணவனும் உட்பட 5 மாணவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு மாணவன் திருகோணமலை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கென்னியா தள வைத்தியசாலையில் சாதாரண விடுதியில் 5 மாணவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை விபத்து தொடர்பாக பொதுமக்கள், இளைஞர்கள் பல்வேறு போராட்டங்களை கென்னியாவில் மேற்கொண்டு வருகின்றனர். கென்னியா நகரசபை, கென்னியா பிரதேச செயலகம் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டிற்கு முன்னாலும் மக்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. Yeah.